ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அருட்குரு யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி பேசுகின்றேன். என்னிடம் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தக்க பரிகாரங்கள் செய்து அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படும். இடம் சேலம் மாவட்டம் வெள்ளாளகுண்டம். என்கிட்ட நீங்க ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு போன் பண்ணி கேட்கலாம். வெளியூர் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு போன் மூலமா கூட ஜாதகம் சொல்லப்படும். இன்னைக்கு ஒரு எளிமையான பரிகாரத்தை உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். நம்ம குடும்பத்துல யார பார்த்தானோ எங்க பார்த்தானோ கஷ்டம் 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 அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் வீட்டுல நிக்கல அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கிறாங்க. குடும்பத்துல பாத்தீங்களா தேவையில்லாத சந்தைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், கடன் தொந்தரவுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் காசு கையில நிக்காம போகும். இப்ப குடும்பத்துல செல்வம் கொஞ்சம் நினைச்சு நிக்கணும் அப்படின்னா சில பரிகாரத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு வரணும். ஏன்னா ஒரு சில பரிகாரங்கள் நம்ம செய்ய 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 நம்ம குடும்பத்துல ஏதோ ஒரு விதத்துல நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்களா, இது எல்லாமே நான் சொல்ற பரிகாரம் எளிமையான பரிகாரமா தான் இருக்கும். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா சில பரிகாரங்கள் நீங்க செய்யற மாதிரிதான் வரும். இது மாதிரி பரிகாரங்கள் நீங்க செஞ்சுக்கிட்டு வந்தீங்களா கண்டிப்பா ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்துரும். இன்றைக்கு நான் சொல்ற பரிகாரம் பாத்தீங்களா, எப்பயுமே உங்களுடைய கல்லாப்பெட்டி அப்படி இல்லைன்னா பூஜை அறை அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு தொழில் செய்யற இடத்துல இது மாதிரி நீங்க வச்சீங்க. இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்களா, நிறைய பேரு நிறைய விதமா பல பரிகாரங்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்றது பாத்தீங்களா ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரமா தான் இருக்கும். இதற்கு தேவைப்படும் பொருள் பாத்தீங்களா, ஒரு கண்ணாடி டம்ளர் சின்னதா ஒண்ணு எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா பச்சை தண்ணி ஊத்திக்கோங்க. அந்த பச்சை தண்ணி பாத்தீங்களா சுத்தமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா மஞ்சள் போட்டு கலந்து நீங்க மஞ்சள் தண்ணிய மாத்திருங்க. மாத்தி முடிச்சு வாட்டி என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்களா, அதுல 27 மிளகு போடுற மாதிரி இருக்கும். 1, 2, 3, 5 தேவையில்ல, 27 தான் போடணும். 27 மிளகும் கொஞ்சம் சுத்தபத்தமா இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டு அந்த 27 மிளகு அந்த கண்ணாடியில போடுற மாதிரி இருக்கும். அப்படி போடும் பொழுது ஒவ்வொரு மிளகுக்கும் நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்களா, எங்களுடைய குடும்பத்துல இருக்கிற கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் நீங்க அந்த ஒவ்வொரு மிளகும் நீங்க உள்ள போட்டுட்டே இருக்கணும். ஒவ்வொரு டைமும் நீங்க சொல்ற மாதிரி இருக்கும். தொழில் செய்யற இடத்துல இது நீங்க பண்ற மாதிரி இருந்தா எங்களுக்கு தொழில் நல்ல முறையில முன்னேற்றம் அடைஞ்சு வரணும், எந்த ஒரு கண்ணும்ப கண்டிச்சு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மிளகா எடுத்து உள்ள போடுறீங்க. இது எல்லாம் போட்டு முடிச்சு வாட்டி என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்களா, கொஞ்சமா பச்சை கருப்புறத எடுத்து அதுக்குள்ள போட்டு நீங்க இத ஒரு ஓரமா எடுத்து வச்சிருங்க. நம்ம தொழில் செய்யற இடமா இருந்தா டேபிள் மேல வச்சிடலாம், அப்படி இல்ல அப்படின்னா வீட்டுல சாமி படத்துக்கு முன்னாடி கூட இதை வச்சிடலாம். இப்படி நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தீங்களா கண்டிப்பா நம்ம குடும்பம் நம்ம வீட்டுல இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும், தொழிலில் கொஞ்சம் லாபங்கள் வர ஆரம்பிக்கும். இந்த பொருளை நீங்க 5 நாளைக்கு ஒரு வாட்டி மாத்திரமா இருக்கும். தொடர்ந்து இது மாதிரி நீங்க செஞ்சுக்கிட்டு வாங்க. 5 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த தண்ணியை எடுத்துட்டு போய் கால்படாத இடத்துல கொஞ்சம் எங்கன்னா ஒரு வாரமா பூஞ்செடி பக்கம் எங்கன்னா ஊத்திடுங்க. இப்படி நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்களா நம்ம வீட்டுல இருக்கிற கண்டிஷ்டி கண்ணு உங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். தொழில் செய்யற இடத்துல இருந்து நம்ம வச்சுக்கிட்டீங்களா கொஞ்சம் லாபங்கள் அதிக ஆரம்பிக்கும். நீங்க எதிர்பார்த்த காரியம் எல்லாமே கொஞ்சம் கைக்கூடி வர ஆரம்பிக்கும். ஏன்னா இது எல்லாமே பாத்தீங்களா ஒரு எளிமையான பரிகாரமா தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது பரிகாரம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா என்கிட்ட நீங்க போன் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கு கொரியர் மூலமா கூட அனுப்பி வைக்கப்படும். கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கேட்கலாம். அடிக்கடி போன் நம்பர் பிஸி சுவிச் ஆஃப் வச்சுன்னா தோச்சுக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் போன் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாத்துக்கும் என்னால பதில் கொடுக்க முடியாத போகுது. ஒரு நாளைக்கு எனக்கு 500 போன் 1000 போன் கூட வந்துருது. அதிகபட்சமா பாத்தீங்கன்னா ஒரு 100 போன் 200 போன் தான் என்னால அட்டன் பண்ண முடியுது. தோச்சுக்காதீங்க, ஒரு முறைக்கு 10 முறை போன் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நான் அட்டன் பண்ணி பேசிடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, எல்லோருக்கும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி வணக்கம்.